ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾ ತಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. ಗಜಕೇಸರಿ ಸ್ಟೆಲ್ಲರ್ ಅಸ್ಟ್ರಾಲಜಿ. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமாக நிறைய முக்கியமான பதிவுகள் கொடுத்துட்டுருக்கோம், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கோம், அதுமாரி டெய்லி பலன், வார பலன் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் அதில் அருமையான கமெண்ட் கொடுக்குறீங்க, நிறைய பேருக்கு அதை தத்ரூபமாக பலிக்கவும் செய்யுதுன்னு சொல்லலாம். அதனால் இதை மேலும் மேலும் நல்லா எடுத்துன்னு போகிறக்காக புதுசாக இனி நிறையா லாங்குவேஜஸில் பண்ணலான்னு இருக்கோம். ஒன்று, ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுப கிரகம்னு சொல்லுவோம், அது முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு கிரகம் இப்போ வக்கரமடைய போகிறது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்குமே அந்த குரு வக்கரகதியில் இருக்க போகிறது. சரி, வக்கரம் அடைஞ்சால் என்ன நடக்கும், அதுவும் எந்த இடத்துல வக்கரமாகிறது, இப்போ கோச்சார் நிலைகளில் பார்க்கும் பொழுது, சரி இந்த குரு வக்கர பலன்களில் யாருக்கு நல்லது நடக்க போகிறது, யாருக்கு தீமை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 ராசிகளுக்கு டாப் கிளாஸ் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா, நம்பர் 1 வந்து துலாம், நம்பர் 2 ரிஷபம். ஏன்னா இரண்டுமே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படிங்கிறது அசுர குருன்னு சொல்லுவோம், பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு வந்து தேவ குருன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிகள். ஸோ இந்த இடத்துல ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் சரி அற்புதமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லுவோம். சரி, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் படக்க போகிறதுன்னு பார்க்கலாம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி ஜாதகத்திலேயே வக்கரமாக இருக்குது, குரு வக்கரமாக இருக்குதுன்னா அவங்களுக்கெல்லாம் பொன்னான காலகட்டம், பொன்னான காலகட்டம், பிரம்மாண்டமான டைம். ஒருவேளை அந்த சனியோ அல்லது குருவோ உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இல்லைன்னு வைங்க, இப்போ சுச்சுவேஷனுக்கு எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லக்னத்தில் சனி வக்ரம், ராசியில் சனி வக்ரம், 4ஆம் இடத்துல குரு வக்ரம். வீடு மனை வாகனங்களில் இன்வெஸ்ட் பண்ண பணம் கோவிந்தா காலி ஆகிடும், ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பில் தடை, செஸ்ட் சம்மந்தப்பட்ட உபாதைகள், மன வருத்தம், அம்மாவுடைய ஹெல்த்தில் பயங்கர இஷ்யூ, திடீர்னு நல்லதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அம்மா அப்படியே எதிராக மாறுற மாதிரி இருப்பாங்க, வீடே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி, லாஸ்ட்டில் வீட்லேயே இருக்க முடியாத அளவுக்கு சண்டை சச்சரவுகள் கொடுக்கும். யாரையும் நம்பி வீட்டு பத்திரத்தில் கையெழுத்துப்படக்கூடாது. வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். யாரெல்லாம் டீச்சர்ஸாக இருக்கலோ பேங்கர்ஸாக இருக்கலோ ரொம்ப ரொம்ப கவனம் காக்க வேண்டிய நேரம் இதெல்லாம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாகவோ குரு வக்கரமாக இருந்ததுன்னா செம்ம டைமிங். புதுசாக வீடு வாங்குவீங்க, நிலப்புலன்கள் வியாபிங்க, வியாபாரம் சிறந்து விளங்கும், அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கும், என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும், நல்ல ஆத்மாக்களுடைய தொடர்பு கிடைக்கும், இருக்கிற இடத்துல நல்ல ஒரு கெட்டிகாரத்தனமாக நம்ம செயல்படுற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும், ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது, எவ்வளோ வேணுமோ பணம் கரெக்டாக கையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லைன்னா இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இன்ஃபேக்ட் யாரையுமே நம்ப முடியாது, நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கே போக முடியாது, அந்த மாதிரி நிலைமை வரும். நமக்கு மட்டும் பேங்க்கில் போனால் பணம் இல்லைம்பா, ஆனால் பணம் உள்ளே இருக்கும், வங்கிகளில் பிரச்சனை வரும், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களில் பிரச்சனை கொடுக்கும், ப்ரொடக்ஷன் லைனில் இருந்தீங்கன்னா அதில் பாதிப்பு கொடுக்கும். அதுவும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பறிவுனால பிரச்சனை, படிப்புனால ப்ராப்ளம், படிப்பில் தடை, ஏன்னா ப்ரொஃபஸர் பிடிக்காது, ஸ்கூலில் டீச்சர் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க, உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்க. மெயினாக செஸ்ட் பகுதிகளில் சில பேர் பிரச்சனை வரும், பணத்தை கொண்டு போய் உங்கள் அம்மா கேட்குறாங்கன்னு கொடுப்பீங்க, திரும்பி வராது. மெயின் விஷயம் தயவுசெய்து ஒரே விஷயம், கும்பாரத்தில் பிறந்துருக்கக்கூடிய ஆட்கள் புரிஞ்சுக்குங்க, 2 விஷயங்களை தவிர்த்துக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே புது சொந்தத்தை விடாதீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே புது நட்பை உள்ளே விடாதீங்க, ஒட்டிங்க வீடு காலி, அவ்வளோதான். இதை ரெண்டு மட்டும் பார்த்துட்டா போகிறோம். இந்த காலகட்டங்களில் குரு வக்கரமடைஞ்சு 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த அதுக்காக மருந்து மரத்தை எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி வரும்.
சில பேர் குழந்தைகளே வேண்டாம்னு பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் தாய்மார்களுக்கெல்லாம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ என்ன பண்ணலாம், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலாக இருக்கலாம், காஞ்சி மகாபெரியவருடைய மடமாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியோடைய மடமாக இருக்கலாம், அந்த சன்னிதானத்துக்கு சென்று கல்கண்டு தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வீட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு, நிலப்புறங்கள், வாகனங்கள், கைகளில் சில பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சுவாச கோளாறு, செஸ்ட் பகுதிகளில் இந்த கிளாகிங்னு சொல்லுவோம், சளி தொந்தரவுகள், அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அம்மா சைடில் இருக்கக்கூடிய மூத்தவங்க லைக் பாட்டி தாத்தா, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஆட்களாக இருக்கலாம், உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், அவர்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய பண நஷ்டம் வர மாதிரி இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய நட்பு, அடுத்தது படிப்பு, அதுக்கப்புறம் பிளானிங், இது எல்லாமே கொஞ்சம் சொதப்புற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனையும் எல்லாம் வல்ல ஸ்ரீமத் ராகவேந்திரரையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.